ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சியில் அனுமதி பெற்று நடைபெறக்கூடிய பணிகளுடைய விவரத்தை தான் ஆன்லைனில் பார்க்க இருக்கிறோம். எதுக்குன்னா, நிறைய நபர்கள் மார்ச் 22 கிராம சபை வருது, எங்கள் ஊரில் என்னென்ன பணிகள் நடக்குது, என்னென்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நடந்த பணிகளை எப்படி பார்க்குறது, அந்த விவரங்களை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இகிராம ஸ்வராஜ் அந்த வெப்சைட்டில் நம்ம ஊராட்சியில் நடக்கக்கூடிய பணிகளுடைய விவரத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையப்பு, டெக் உடையகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இகிராம ஸ்வராஜ் முன்னாடி வந்து நம்ம கிராமத்தில் அனுமதி பெறக்கூடிய பணிகள் எல்லாமே ஜிபிடிபி வெப்சைட்டில் இருந்து, அதுக்கப்புறம் அப்படியே மைக்ரேட் பண்ணி இகிராம ஸ்வராஜ் இந்த வெப்சைட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வெப்சைட்டை ஹோம் பேஜில் போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பிளானிங் சொல்லியிருக்கும், இதில் அக்கௌண்டிங் இருக்குது, வரவு செலவு பார்க்குறாங்க, இதில் பார்க்கணும். அதுக்கு ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன், அந்த லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ பிளானிங் கிளிக் பண்ணிவிட்டேன். பிளானிங்கில் அப்ரூவ்டு ஆக்ஷன் பிளான் ரிப்போர்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் நிறைய விதமான நிறைய ரிப்போர்ட் இருக்குது. அப்ரூவ்டு ஆக்ஷன் பிளான் ரிப்போர்ட் கிளிக் பண்ணியாச்சு. எந்த இயர்னு சொல்லி கேட்கும். நம்ம பார்க்கக்கூடியது 2022-23 அந்த இயரில் இருக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கேப்சா கோட் டைப் பண்ணுறேன், கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க இருக்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ மூணாவதாக இருக்கிறதா வில்லேஜ் பஞ்சாயத்து, தமிழ்நாடுக்கு நேராக இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதில் என்னுடைய யூனியன் எதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணணும், மாவட்டத்துக்கு நேராக இருக்கக்கூடிய யூனியனை. என்னுடைய மாவட்டத்துக்கு நேராக இருக்கக்கூடிய யூனியனில் உள்ள என்னுடைய கிராம ஊராட்சிகளை கிளிக் பண்ணிட்டேன். உங்கள் யூனியனுக்கு நேராக இருக்கக்கூடிய உங்கள் கிராமத்துக்குள்ள வியூ பிளானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு, இப்போ லோட் ஆகிட்டுருக்குது. ஓகே, இதில் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டு, டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிராம சபை இதுக்கு ஒப்புதல் வாங்கியிருந்தால் அந்த தீர்மான நகல் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய கிராம ஊராட்சியில் தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒவ்வொரு கிராம சபையிலையும் எங்களுடைய கிராமத்தில் தேவையான விஷயங்களை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிட்டு வந்தோம். அதில் வந்து அந்த பழைய தீர்மானங்களை அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. சிஇசே கோவில் டு மந்தைவேரி சாக்கடை கல்வி அமைக்கணும், இது எல்லாமே தலைவர் வர்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து நான் கிராம சபையில் பங்கேற்று தீர்மானங்களை நிறைவேற்றின திட்டங்கள். அதில் ஒரு 4-5 திட்டங்களை அவங்க டிக் போட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திட்டங்கள் தான் உள்ள அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது அப்ரூவ் ஆகாமல் இந்த திட்டத்தையும் இவங்க செலக்ட் பண்ணலை, கிராம சபை மக்களை கூட்டி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் நம்ம பங்கேற்கணுங்கிறத விட ஜிபிடிபி கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தந்த திட்டங்கள் கண்டிப்பாக தேவைன்னு சொன்னால் புஷ் பண்ணால் அந்த திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்து விரைவாக நமக்கு திட்டங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ இதை வியூ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பிளான் சம்மரி, ஸ்கீம் வியூ, ப்ரியாரிட்டி வைஸ் ஆக்டிவிட்டி டீடெயில், அந்த ஆக்டிவிட்டி டீட்டெயிலில் தான் அந்த திட்டங்களுடைய விவரம் இருக்கும். பிளான் சம்மரியில் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோங்கிறது இருக்கும். ஸ்கீம் வியூலையும் எந்தெந்த ஸ்கீமில் அந்த பணம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஃபினான்ஸ் கமிஷன்,
நேஷ்னல் அந்த மகாத்மா காந்தி இசு இதில் வந்திருக்கு. ஓன் ஃபண்டில் பண்ணியிருக்காங்க. மாநில நிதி அந்த இதுலேயும் வந்திருக்கு. நம்ம இப்போ பார்க்கறது எந்தெந்த திட்டங்கள் ப்ரியாரிட்டி வைஸ் ஆக்டிவிட்டி டீட்டெயில் அதை கிளிக் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே தீர்மானத்தை உங்களுக்கு காமிச்சேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ சிட்ரிஸ் டேங்க் காமராஜ் நகர் பரதர் ஸ்ட்ரீட் மாதக்கோயில் ஸ்ட்ரீட். இது வந்து தீர்மானத்தில் இருக்குது. அவங்க சும்மா எந்த ஒரு திட்டத்தையும் செலக்ட் பண்ணலை. இதாக இருக்குது பாருங்கள், இதில் செலக்ட் டிக் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கு சிசே கோயில் டு பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் அதுவும் இதில் எழுதியிருக்கு. சிசே கோயில் டு மந்தவரை சாக்கடை கால்வாய் அமைக்க ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? ஃபஸ்ட்டு திட்டத்துக்கு வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 290,000 ரூபா அந்த வாட்டர் டேங் அமைக்கிறதுக்கு. போர் போட்டு டேங் அமைப்பாங்க, இல்லைனா ஏற்கனவே இருக்க போரில். அடுத்தது சாக்கடை கழுவை கட்டுறதுக்கு 290,000 ரூபா. அடுத்தது கம்யூனிட்டி கால் சமுதாய நல கூடம் அது கட்டுறதுக்கு 386,000 ரூபா. இதுவும் தீர்மானத்தில் இருக்குது. சமுதாய நல கட்டிடத்தை உடைத்துவிட்டு புதிய கட்டிடம் அமைக்க தீர்மானிக்க. அடுத்தது தெருவிளக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லி ஜென்ரல் ஃபண்டில் எடுத்திருக்காங்க. மொத்தம் இவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி 2022-23 கிராம ஊராட்சியில் ஜிபிடிபி மூலமாக இந்தந்த திட்டங்கள் தேர்ந்தெடுத்து பணி நடைபெற்று கொண்டிருக்கு. உங்கள் ஊரில் இப்படி தீர்மானம் நிறைவேற்றி ப்ராப்பராக அந்த ஸ்கீம்லாம் வேலை நடக்குதா? நடக்கலைன்னா இப்படி ஜிபிடிபியில் அப்ரூவ் ஆகி ஃபண்டெல்லாம் அலகேட்டாக இருக்குது, விரைவாக பணிகளை தொடங்குங்கன்னு சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அனுப்பலாம், இல்லை உதவி இயக்குநருக்கு அனுப்பலாம், இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம். வரக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கேட்கலாம், போன நிதியாண்டில் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணி இந்த நிதியாண்டில் இதை செய்யு சொல்லி கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தீர்மானங்களை அப்லோட் பண்ணி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களா, ஏன்னும் இந்த திட்டங்கள் தொடங்காமல் இருக்குன்னு சொல்லி மக்கள் கேட்கலாம். ஸோ வரக்கூடிய இந்த கிராம சபையை எஃபெக்டிவாக நல்ல முறையில் உங்களுடைய கிராமம் வளர்ச்சி அடையும் நோக்கத்தில் பேசுங்க. பிரச்சனையை கிளப்பி சண்டை போட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு வர்றதை விட என்னென்ன திட்டங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கு, இனிமேல் என்னென்ன திட்டங்கள் பண்ணணும், அதாவது இந்த வீடியோ ஒருவேளை ஏதாவது தலைவர்களோ இல்லை வார்டு உறுப்பினர்களோ மக்கள் யாருனாலும் பார்க்கலாம். என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, அரசு நிதியை எப்போ வேண்டுமானாலும் ஒதுக்கட்டும். உங்கள் ஊருக்கு தேவையான அனைத்து கிராம தேவைகளையும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானங்களை எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ அது வரும்போது என்ன ஆகுன்னா, ஒவ்வொரு திட்டங்களும் விடுபட்டு போகாது. அது எழுதி வச்சுருப்பீங்க. ஏதாவது ஸ்கீமில் ஃபண்ட் வந்துச்சுன்னா இதை ரீட் பண்ணிட்டு ஓகே இதை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். ஸோ மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுங்க. நிறைவேற்றி அது ஃபண்டு அது வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக மேலே நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபண்டு கிடைக்கும். உங்களுடைய கிராமத்தை ஒரு வளர்ச்சி அடைந்த அதாவது நீங்களே உங்கள் கிராமத்தை எல்லாமே வளர்ச்சி அடைந்த தன்னிறைவு பெற்ற கிராமமாக அறிவிக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.